பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலம் கடந்த இறப்பு சான்றிதழ்களை எப்படி பெறுவது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒருத்தர் இறந்த உடனே இறப்பு சான்றிதழ் வாங்க வேண்டும் என்பது கட்டாயம். அதுபோல் ஒருவர் பிறக்கும்போது பிறப்பு சான்றிதழ் என்பது கட்டாயம். இந்த ரெண்டுமே வந்து நம்முடைய அரசாங்க ஆவணமாக பதியப்பட வேண்டியது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ முன்னாடிலாம் அந்த இறப்பு சான்றிதழை குறித்து அந்தளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு இல்லாதனால தாத்தா பாட்டி ஒரு சில பேர் தன்னுடைய தகப்பனார் தாய் கூட வர இந்த மாதிரி டெத்து சர்டிஃபிகேட்டை பதியாமல் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அவங்க பேரில் வந்து சொத்துக்கள் இருக்குது அப்படின்னு பின்னாடி தெரிய வர பட்சத்தில் அதை மாற்ற போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இறந்ததுக்கான இறப்பு சான்றிதழ் வாங்கிட்டு வாங்க, அப்போ தான் வந்து சொத்தை மாட்டி தருவோம் அப்படிங்கிற நடைமுறை இருக்குது. அந்த இறப்பு சான்றிதழ் வாங்கினதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு நம்ம தான் வாரிசுங்கிறதுக்கு நம்ம அப்ளை பண்ண முடியும். இறப்பு சான்றிதழ் இல்லாமல் வாரிசு சான்றிதழ் அப்ளை பண்ணுறது என்பது கூடாத காரியமாக இருக்குது. பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த பிறப்பு இறப்பு பதிவுகள் என்பது பதிவுத்துறையோட ஒரு கடமையாக இருக்குது. இப்போ கிராம நிர்வாக அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பிறப்பு இறப்பு பதிவு பண்ண போடுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நகர்ப்புறங்களை பொறுத்த வரைக்கும் பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி இப்படிப்பட்ட அலுவலகங்களில் வந்து பிறப்பு இறப்பு பதிவு பண்ணப்படுது. 2015 ஒரு பிறப்பு பதிவு பதிஞ்சிருக்காங்க, 2015 ஒரு இறப்பு பதிஞ்சிருக்காங்க அப்படின்னா அதற்கான 2015 அந்த பதிவேடு வந்து பர்டிகுலராக இந்த ஏரியாவில் யாரெல்லாம் பிறந்திருக்காங்க, யாரெல்லாம் இறந்துருக்காங்க அப்படிங்கிற பதிவேடுகள் வந்து அலுவலகங்கள் வந்து பராமரிக்கணும் அப்படிங்கிறத சட்டம். பதிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக நம்ம அந்த நகலை வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு ஒரு சில விதிமுறைகள் இருக்குது, அந்த விதிமுறைகளுக்கு கட்டணம் செலுத்தி நம்ம அந்த நகலை வாங்கிக்கொள்ள முடியும் நம்ம பதிந்ததுக்கப்புறம். ஆனால் பதியப்படாமலே இருக்கிற சர்டிஃபிகேட்டுகளை நம்ம எப்படி வாங்குறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஏரியாவில் போயிட்டு எங்கே உங்களுடைய சார் பதிவாளர் அலுவலகம் பதிவுத்துறை அலுவலகம் இருக்குதோ அந்த ஏரியாவுக்கு நீங்கள் போயிட்டு அங்கே முதல்ல உங்களுடைய தாத்தாவோ பாட்டியோ தாயோ தந்தையோ இறந்திருக்காங்க அப்படின்னா அந்த இறப்பு பதிய காலம் கடந்த அந்த இறப்பு பதியப்பட்டிருக்கதா அப்படிங்கிறத தேடணும். பொதுவாகவே எந்த வருஷத்தில் அவங்க இறந்தாங்க, பர்டிகுலராக எந்த மாதம் அப்படின்னு தெரிஞ்சால் கூட ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ அந்த மாதத்தை சொல்லி அதை தேட சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே பதியப்பட்டிருந்தா, உங்களுக்கு தெரியாமலே பதியப்பட்டிருந்தால் அங்கே உடனே நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த சர்டிஃபிகேட்டை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை பதியப்படாமல் இருக்குது அப்படின்னா அங்கே பதிவுண்மை சான்று வாங்கணும். இந்த மாதிரி இவங்களுடைய பிறப்போ இறப்போ வந்து இங்கே பதியப்படலை அப்படிங்கிறதுக்கான பதிவின்மை சான்று வாங்கணும். பதிவின்மை சான்று சார்பதி அலுவலகத்தில் நீங்கள் கைப்பமிட்டு வாங்கினதுக்கப்புறம் ஸோ என்ன செய்யணும்னா நீங்கள் முறைப்படி நீங்கள் வருவாய் கோட்டாட்சியர் கோர்ட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அங்கே அப்ளை பண்ணதுக்கப்புறம் வருவாய் கோட்டாட்சியர் என்ன பண்ணுவாங்கன்னா, வட்டாட்சியர் வந்து ஆர்ஐ விஓஓ இவங்க வரைக்கும் வரும். வந்ததுக்கப்புறம் இவங்க எல்லாம் ஓகே, இவங்க அந்த ஏரியாவில் இருந்தது உண்மைதானா, இவங்க இறந்தது இவங்க தானா, ஓகே இவங்களுக்கு டெத்து சர்டிஃபிகேட் வாங்காமல் இருக்கிறது உண்மைதானாங்கிற கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கப்புறம் அவங்க திருப்பி விஓஓ ஆர்ஐக்கு அனுப்போம், ஆர்ஐ தாசில்தார் அனுப்புவோம், தாசில்தார் வந்து ஆர்டிஓக்கு அனுப்புவாங்க, ஆர்டிஓ வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருவார், கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து சர்டிஃபிகேட் இஷ்யூ ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் நீங்கள் முதல்ல வந்து செய்ய வேண்டிய பொறுப்பு என்ன அப்படின்னா, பதிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நீங்கள் அங்கே வந்துட்டு நீங்கள் நகலை வாங்கிக்கலாம். பதியாமல் இருக்குது அப்படின்னா பதிவுமே சான்று கட்டாயம். இதை வாங்கிட்டு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம்னா, இதை நீங்கள் வழக்கறிஞரை வச்சு நீங்கள் வந்து ஆர்டிஓ கோர்ட்டில் போட்டு நீங்கள் வாங்கினாலும் ஓகே, இல்லை வழக்கறிஞர் இல்லாமல் நீங்கள் மூவ் பண்ணாலும் ஓகே தான். இப்போ வழக்கறிஞர் வழக்கறிஞர் இல்லாமல் இந்த ரெண்டு கண்ணு வித்தியாசம்னா, வழக்கறிஞர்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கேட்பாங்க, அந்த அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க விஓஓ ஆர்ஐ அவங்க தாசில்தார் அவங்களும் சந்திச்சுட்டு அவங்களுக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட் வர்ற வரைக்கும் அவங்க பொறுப்படுத்துவாங்க. இல்லை எங்களுக்கு அது வேணாம் அப்படின்னா அதை நீங்களே வந்து பொறுப்படுத்தணும், யார்கிட்ட இருக்குது, வட்டாட்சியிட்ட இருக்கா, இல்லை ஆர்ஐட்ட இருக்கா, அதா விஓட்ட இருக்காங்கிறத நம்ம தான் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணி நம்ம வாங்கிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அடுத்தடுத்த பொசிஷனுக்கு நாங்கள் நகர்த்தி நம்ம சர்டிஃபிகேட்டை பெற்றுக்கொள்வதற்கு காலதாமதங்கள் பிடிக்கலாம். ஸோ இதுதான் நடைமுறை. ஸோ இப்படி தான் உங்களோட சர்டிஃபிகேட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி சர்டிஃபிகேட்டை பெற்றுக்கொள்ளதுக்கப்புறம் இறப்பு சான்றிதழ் பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்களுடைய பாட்டிக்கோ உங்களுடைய தாத்தாவுக்கோ உங்களுடைய அப்பாவுக்கோ வாரிசுதாரர் அப்படிங்கிறதுக்கான வாரிசான்றிதழ் வாங்குவதற்கு நீங்கள் முயற்சி பண்ண வேண்டும். ஸோ இதுதான் நடைமுறை உறவுகளை. ஸோ இந்த காரணம் உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். மற்றவங்களுக்கு போயிடுச்சு நினச்சிங்கன்னா மறக்காமல் போயிருக்கேன். நன்றி.